தமிழ்நாட்டில் சர்க்கரை துறையில் சமீப காலத்தில் ஒரு சின்ன முன்னேற்றம் என்பது ஏற்பட்டிருந்தாலும் கூட தனியார் சக்கர ஆலைகள் கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க செய்த தவறுகளால் ஒரு 8 சக்கர ஆலை தேசிய கடன் தீர்ப்பாயத்துக்கு போயிடுச்சு. தேசிய கடன் தீர்ப்பாயத்துக்கு போனதுனால ஏறத்தால 100,000 கரும்பு விவசாய குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தனியார் சக்கர ஆலைகள் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கரும்பு பண பாக்கியை அவர்கள் தரலை. அதனால் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரூரான் சக்கர ஆலையும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அம்பிகா சக்கர ஆலை உள்பட தரணி சக்கர ஆலைகள் உள்பட அருணாச்சல சக்கர ஆலை உள்பட 8 சக்கர ஆலை தேசிய கடன் தீர்ப்பாயத்தில் இருக்குது. ஆரூரான் சக்கர ஆலை விவசாயிகளுக்கு தர வேண்டிய கரும்பு பண பாக்கி முழுவதையும் வட்டியோடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த விவசாயிகள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கின காத்திருக்கும் போராட்டம் திருமண்டகுடி ஆரூரான் சக்கர ஆலைக்கு முன்னாலே இன்றைக்கு 289வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. சில கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கு, பல கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. இப்போ நிறைவேறி இருக்கிற கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பேரில் ஆரூரான் சக்கர ஆலையினுடைய நிர்வாகம் வாங்கி செலவழித்த தொகை ஏறத்தால ஒரு 115 கோடி ரூபாய் ஆலை பேர்ல மாத்தி விவசாய பேர்ல இருக்கிறது தள்ளுபடி பண்றேன் சொல்லியிருக்காங்க. ஆனால் கரும்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு தர வேண்டிய எஃப்ஆர்பி பாக்கிக்கான வட்டி தொகையை இன்றைய தேதி வரை கணக்கிட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்படுது. அதே போல இப்ப புதுசா என்ன மோசடி வந்திருக்குன்னு சொன்னா, விவசாயிகளுக்கு நாங்கள் பணத்தை கொடுத்து விட்டோம் என்று ஒரு செட்டில்மெண்ட் பேப்பரை விவசாயிகளுக்கு ஆரூரான் சக்கர ஆலை 2019 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ஆய்வு பண்ணதில், அப்படி இஷ்யூ பண்ணதில் பெய்டுன்னு வர்ற காலத்தில் அவங்க எவ்வளோ தொகையை போட்டு பெய்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த தொகை முழுக்க வங்கிகளுக்கு போகலை. அது போக மீதி இருக்கிற பாக்கி என்ற தொகையை மட்டுமே தேசிய கடன் தீர்ப்பாயத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது மோசடியாக இருக்குன்னு தான் இந்த விவசாயிகள் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கு ஆரூரான் சக்கர ஆலை இப்போ அதனுடைய புதுசாக ஏலம் எடுத்து இருக்கிற கால்சி டிஸ்லரி நிறுவனம் தீர்வு காண வேண்டும் என்று அந்த போராட்டத்தை ஒரு நீடித்த போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இந்தியாவுடைய வரலாற்றில் கரும்பு விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக ஒரு 289 நாட்கள் தொடர் போராட்டத்தை நடத்துவது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அம்சமாக அதில் இருக்கிற உறுதித்தன்மையையும் கோரிக்கையுடைய நியாயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பில் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ வந்து திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் கரும்பு பண பாக்கி அது வந்து அரைவை செய்த கரும்புகளுக்கு பாக்கி இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை முழுமையாக சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஆரூரான் சக்கர ஆலையினுடைய கரும்பு விவசாயிகள் முன்வைத்திருக்க கோரிக்கைகளை மாநில அரசு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு அவர்கள் வழிவகுக்க வேண்டும், உடனடியாக மாநில அரசு தலையிட வேண்டும் என்பதை இப்போ நாங்கள் வலியுறுத்தி இப்போ 300வது நாள் வரக்கூடிய செப்டம்பர் 26ஆம் தேதி ஆரூரான் சக்கர ஆலையினுடைய போராட்டம் தொடங்கி 300வது நாளை எட்டுகிறது. அந்த 300வது நாளில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாலே காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவது என்று தமிழ்நாடு விவசாய சங்கமும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கமும் தீர்மானித்து அதற்கான தயாரிப்பு பணிகளை மாநிலம் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். மாநிலம் முழுவதும் இருக்கிற கரும்பு விவசாயிகளும் அந்த போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ இப்போ மாநில அரசுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை வெறுமனே ஆரூரான் சக்கர ஆலை பிரச்சனை மட்டும் இல்லை, அடுத்தது அம்பிகா சக்கர ஆலை இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அவங்க இப்போ விவசாயிகள் அந்த சிரமங்களை சந்திக்கிறாங்க. 3 தரணி சக்கர ஆலை தேசிய கடன் தீர்ப்பாயத்தில் இருக்கு, அதில் இப்போ அந்த பிரச்சனை என்பது முன்னுக்கு வந்திருக்கு. அதனால இப்போ நீங்கள் ஆரூரான் சக்கர ஆலை பிரச்சனையில் என்ன வடிவத்தில் தீர்வு காண்றீங்களோ அதுதான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மற்ற தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் தேசிய கடன் தீர்ப்பாயத்திற்கு போயிருக்கக்கூடிய தனியார் சக்கர ஆலைகளினுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதற்கு மாநில அரசு ஆக்கப்பூர்வமான தலையீடு தேவை அப்படிங்கிற விஷயத்திலிருந்தும்,
மாவட்ட கலெக்டர்கள் இந்த வழக்குகளில் தேசிய கடன் தீர்ப்பாயத்தில் இன்பலீடாகி விவசாயிகளுக்காக வாதாடுகிறார்கள், அதை உறுதியாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும், அதே போல கரும்பு விவசாயிகளுக்கான கரும்பு விவசாயிகளுக்கு கரும்புக்கான நியாயமான விலையை வழங்குவதற்கான மாநில அரசு ரெவென்யூ ஷேரிங் ஃபார்முலா சட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதுக்கு பதிலாக ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஸ்டேட் அட்வைஸ்டு பிரைஸ், மாநில அரசினுடைய கரும்புக்கான பரிந்துரை விலையை அவர்கள் அறிவித்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், ஏற்கனவே ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய வேளாண் விரோத கொள்கை எப்படி விவசாயிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு கரும்புக்கு கூட ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் விலை கேட்கிறோம், ஆனால் அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த நிலையில் மாநில அரசாங்கம் தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய நலன்களை, கரும்பு விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு இவர்களுடைய கூடுதல் முயற்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான கரும்பு விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் சர்க்கரை துறையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும், எத்தனால் உற்பத்தியை தமிழகத்திலே அதிகப்படுத்துவதற்கும், அதை சார்ந்த உபத்தொழில்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அது வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய 30ஆம் தேதி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு விவசாய சங்கமும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் ஆரூரான் சக்கர ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நடத்துவது என்று தீர்மானித்தனர்.